கேரளாவில் ஓடும் ரயிலில் பயணிகள் மீது மர்ம நபர் ஒருவர் பெட்ரோல் ஊற்றி எரித்து தப்பி ஓடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆலப்புழா கண்ணூர் விரைவு ரயில் கேரள மாநிலம் கோழிக்கோடு அருகே எலந்தூரில் சென்று கொண்டிருந்தது. அப்போது D1 பெட்டியில் இருந்த மர்ம நபர் ஒருவர் திடீரென தன் பையில் இருந்த பெட்ரோல் கேனை எடுத்து சக பயணி ஒருவர் மீது ஊற்றி எரித்துள்ளார். இதனால் பதறி போன அவர் அங்குமிங்கும் என சிதறி ஓடியதால் ரயில் பெட்டி முழுவதும் தீ பரவியது. இதனை அடுத்து மற்ற பயணிகள் ரயிலின் அபாய சங்கிலியை இழுத்து ரயிலை நிறுத்தியதை அடுத்து பெட்ரோலை ஊற்றிய மர்ம நபர் இறங்கி தப்பியோடினார். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் ஆய்வு மேற்கொண்டதில் எரிந்த நிலையில் சடலமாக கிடந்த கண்ணூர் மட்டனூரை சேர்ந்த நௌபிக், ரஹ்மத் மற்றும் அவர்களது சகோதரி மகளான 2 வயதுடைய சஹாரா ஆகியோரை சடலமாக மீட்டனர். மேலும் படுகாயமடைந்த 5 பேர் மீட்கப்பட்டு கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். விபத்துக்குள்ளான 2 ரயில் பெட்டிகள் சீல் வைக்கப்பட்டுள்ள நிலையில் தடயவியல் நிபுணர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். பயணியின் மீது பெட்ரோலை ஊற்றிவிட்டு தப்பியோடிய மர்ம நபர் வேறொருவரின் வாகனத்தில் ஏறி செல்லும் CCTV காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ள நிலையில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.